3, 2, 1. இந்த மாயையான உலகம் ஒரே மனிதனை வெவ்வேறு விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. ஒரு விதத்தில் அவன் இந்த உலகத்திற்கு தகுதி உடையவன் என்றும், மற்றொரு விதத்தில் அவன் இந்த உலகத்திற்கு தகுதி அற்றவன் என்றும் பார்க்கிறது. இந்த மாயையான உலகம் எவன் ஒருவன் சாதிக்கிறானோ அவனுக்கு வரவேற்பும் கைத்தட்டலும் மிகுதியாய் கொடுத்து அவனை தலையின் மேல் வைத்து கொண்டாடும் இந்த மாயையான உலகம். இந்த மாயையான உலகத்தில் தோற்று போகிறவர்களை கிண்டலோடும் சிரிப்போடும் வரவேற்கிறது இந்த மாயையான உலகம்.
மாயையான உலகம் ஒரே மனிதனை வெவ்வேறு விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. ஒரு விதத்தில் அவன் இந்த உலகத்திற்கு தகுதி உடையவன் என்றும், மற்றொரு விதத்தில் அவன் இந்த உலகத்திற்கு தகுதி அற்றவன் என்றும் பார்க்கிறது. ஒரு சில நேரங்களில் இந்த மாயையான உலகம் அவனுடைய நிலைமையை கண்டு முழுவதுமாக வெறுத்துவிடும். இந்த மாயையான உலகத்தில் நாம் ஒருமுறை தவறு செய்தோம் என்றால் மற்ற எல்லா தவறுகளுக்கும் நம்மையே இந்த உலகம் சுட்டி காட்டும். இந்த உலகிற்கு ஒருவனை பிடிக்காவிட்டால் மற்ற எல்லா தீமைகளுக்கும் அவனை காரணமானவனைப் போல பார்க்கும் இந்த உலகம். ஒரு சில நேரங்களில் மட்டுமல்ல, முடிவிலும் நிகழப்போவதை அறியாமல் மெய்மறந்து இருக்கும் மனிதர்கள் பலர். இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் அன்பு மாயையான அன்பு என்பதை அறியாமல் நம்மில் பலர் நமக்கும் ஒரு அன்பு கிடைக்காதா என்று ஏங்கும் நாட்கள் பல. இந்த மாயையான உலகத்தில் நடக்கும் எல்லா செயல்களும் மாயைதான். அதிலே மனிதர்கள் காட்டும் அன்பும் ஒன்று. பயன்பெற்றவன் உன்னை பார்த்து இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், இவன் மண் என்று சொன்னால் கவலைப்படாது. உன்னை மண்ணினால் உருவாக்கினவர் இயேசு. எல்ஐசி மாளிகையின் மேல் நின்று பார்க்கும் பொழுது நம் கண்களுக்கு யாவரும் ஒன்றுதான். கர்த்தர் பரத்திலிருந்து நம்மை பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு நாம் யாவரும் ஒன்றுதான். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே உங்களுக்கு நலம். ஆமேன்.